ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம வீடு ஏற்கனவே கட்டியாச்சு. ஸோ இருக்கிற எக்ஸிஸ்டிங் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கார் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்காது. கார் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருந்தாலும் ஒன்றா வந்து வெயில் அதிகமாக வரும், இல்லை அப்படின்னா வந்து மழை வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம கார் வந்து வெளியே நுழையும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு ஷெட்டு போடலாம் அப்படின்னா, நம்ம ஷீட் ஷெட்டு போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹீட்டு ஃபுல்லாக வரும். அப்புறம் வந்து நாளைக்கு மழை வந்து பெய்யும்போது உங்களுக்கு நிறையா சத்தம் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கேரளா டைப்பில் ஷெட்டு போடலாம் அப்படின்ட்டு வந்து தோணும்போது யார்கிட்ட பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ஸோ நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் ரூஃப்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா டைப் ஷெட்ஸு மட்டும் ரொம்ப ப்ரொஃபஷனலாகவும் யூனிக்காகவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இங்கே வந்து எந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மேப் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டிசைன்ஸ் போட்டுருவோம். டிசைன்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இங்கே ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ எந்த அளவுக்கு பைப் ஹெவியாக போடணும், எவ்வளோ பைப்ஸ் தேவைப்படும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வீட்டுக்கு ரெண்டே ரெண்டு பைப் மட்டும்தான் வந்து என்னால் முன்னாடி வந்து போடவே முடிஞ்சுங்க. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி லேடர் டைப் ஷெட்டு வந்து பிளான் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பிளான் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் ட்ரெஸ் இப்படி தான் அடிப்பாங்க. ஸோ அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் எல்லாமே வந்து குறுக்காங்கில் அப்படிமோ. ஸோ அந்த குறுக்காங்கில் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா அது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அது ஏன்னா இப்போ நம்ம குறுக்காங்கில் வந்து பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு நாலு பைப்பு அது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு 20-30 கிலோ வந்து இது பண்ணும், கன்சியூம் பண்ணும். ஸோ அதெல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த குறுக்காங்கில்லாம் யூஸ் பண்ணுறது தான் வந்து நாளைக்கு ஃபேனு இல்லை ஏதாவது ஊஞ்சல் அந்த மாதிரி ஏதாவது தொங்க விடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது இப்போ வந்து நம்ம பண்ணி ட்ரெஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெயிண்ட் அடிப்போம். பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓடு லே பண்ண ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூ ஓடு ஃபுல்லாகவே லே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பூ ஓடு எல்லாமே மேஞ்சாச்சு. ஸோ இங்கே பார்க்கலாம் இந்த பைப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6x6 பைப் நல்லா ஹெவியாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹெவியாக கொடுக்கும்போது தான் வந்து அந்த லோடு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மேல் லோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 கிலோவும் கீழே ஒரு 1.25 கிலோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ அந்த டைமில் வந்து உங்களோட வெயிட்டை வந்து அந்த எம்எஸ்டியில் வந்து தாங்கி பிடிக்கணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம அந்தளவுக்கு ஹெவியாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ்லேயும் பார்த்துருக்கலாம் நம்ம எந்த மாதிரி ஹெவியாக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இன்டீரியர் லுக்கும் எக்ஸ்டீரியர் லுக்கும் இதுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பழைய வீடியோவில் சொன்ன மாதிரியே உங்களுக்கு மேலோட்டுக்கும் கீழோட்டுக்கும் நடுவில் வந்து ஒயர் விட்டு இது அந்த ஒயர் எதுக்காக விடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்ஸ் எந்த எதுவுமே தெரியாது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு ஒயர்ஸ் எதுவுமே வெளியே தெரியாது. இதுக்காக எக்ஸ்டர்னலாக நீங்கள் எலக்ட்ரிஷனை கூப்பிட்டு பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நாங்களே எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஒயர்லாம் இழுத்து தந்துடுவோம் பாயிண்ட் எந்த இடத்துக்கு வேணுன்ட்டு. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிஷனோட வேலை என்னென்னா ஃபிட் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே பார்க்கலாம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெயின் வாட்டர் கட்டர்ஸ். தட் மீன்ஸ் என்ன, தண்ணி வந்து அந்த ஷெட்டுக்குள்ளேயோ உள்ள வெளியே வராத அளவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி அதெல்லாமே ப்ராப்பராக பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே லைட்ஸ் பார்க்கலாம். ஸோ லைட்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லுக்கு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கேரளா டைப்பில் ஷெட்டு வந்து போடணும் அப்படின்னா எந்த டைம் வேணால் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் ரூஃப்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாகவும் ரொம்ப யூனிக்காகவும் யூனிக் டிசைன்ஸு எங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒர்க் ஃபோர்ஸும் இருக்குது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு குயிக்காக வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து முடிக்க முடியுமோ அப்படிங்கிறது எல்லாமே பிளான் பண்ணி தான் வந்து முன்னாடியே டேட் சொல்லிடுவோம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட எக்ஸ்டீரியர் லுக் வந்து கொடுக்க முடியுங்க. ஸோ நம்மள்ட்ட பண்ணும்போது வாட்டர் லீக்கேஜிங் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் வராது. ஸோ அப்படியே இருந்தாலும் நம்ம வந்து அதை உடனடியாக அதை வந்து சரி பண்ணிடுவோம். ஸோ எதை எப்போ தேவைனாலும் ஸ்டாண்டர்ட் ரூஃப்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.